ஆம்பல் மலர்களோட அற்புதமான மருத்துவ குணங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். நீர்ல மிதக்கக்கூடிய அகன்ற நீள் வடிவ இலைகளையும் நுண்குழலுடைய இலை காம்புகளையும் கொண்ட நீர் செடிதான் ஆம்பல். இதோடைய மலர்கள் நீர் மேல மிதந்துகிட்டு இருக்குதும், வெள்ளை நிற மலர்கள் கொண்டதாக இருக்கும், வெள்ளை அள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செந்நிற மலர்கள் உடையது செவ்வள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது குளம் குட்டையில வந்து வளரும். இதோடைய இலை பூ விதை கிழங்குன்னு சொல்லி எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்கு. பெண்களோட முகத்தை தாமரைக்கும் அள்ளிக்கும் ஒப்பாக வந்து நம்மளுடைய சங்ககால புலவர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. அள்ளி வந்து அப்படி இல்லைன்னா ஆம்பல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீர் மேல வளரக்கூடிய ஒரு கொடி, அதுல பூக்கக்கூடிய மலரோட பேர் தான் இது. ஸோ இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் குளமோ பொய்கையே நீர் சுனைகள்னு சொல்லி மெதுவாக ஓடக்கூடிய ஆறுகள் கூட இதை வந்து பார்க்க முடியும். அள்ளி இனத்துல சுமார் 50 விதமான வகைகள் இருக்கக்கூடிய கொடிகள் வந்து இருக்குங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்த சங்ககால புலவர்கள் அவங்களுடைய இலக்கியங்கள்ல ஆம்பல் மலர்களை பற்றி நிறைய குறிப்புகள் இருந்துகிட்டு இருக்க. அள்ளி இரவுல மலர்ந்து காலையில வந்து குறியும். எகிப்துல இருக்கக்கூடிய நைல் ஆற்றுல பூக்கக்கூடிய நீல நிற அள்ளி இரவுல மலர்ந்து காலையில வந்து குவியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஆற்றுல பூக்கக்கூடிய வெண்ணெய் நிற அள்ளி காலையில மலர்ந்து இரவில் குவியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமரையை போல நீர்ல மிதக்கக்கூடிய பூ தான் அள்ளி. இந்த மலர்கள் இறைவனுக்கு படைக்கக்கூடிய மலர்னு சொல்லுவாங்க. மாலை பொழுதுல, அதாவது ஈவினிங் டைம்ல அள்ளி மலர் மலரும். ஸோ அந்த அள்ளிக்கு ஆல்பம், குமுதம், கைவரம்னு சொல்லி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பல் மலருடைய மருத்துவ பயன்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்குங்க. ஆம்பல் இலைய நீரை விட்டு கொதிக்க வச்சு அதை நல்லா காய்ச்சி புண்களால வந்து கழுவிட்டு வந்தீங்கன்னு வைங்க, காயம்பட்ட தழும்புகள் புண்கள் எல்லாம் ஈஸியா வந்து ஆறிடும். ஸோ 200 கிராம் அளவிற்கு உலர்ந்த வெள்ளை இதழ்களை, ஆம்பலுடைய வெள்ளை இதழ்களை எடுத்துக்கிட்டு 6 லிட்டர் அளவுல தண்ணீர்ல அதை ஊற வச்சு அதை வந்து வடிச்ச நீரை 30 ml அளவாக காலையிலையும் மாலையிலையும் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்க, சிறுநீர்ல ரத்தம் வந்து வர்ற பிரச்சனை, சிறுநீர் பாதையில இருக்கக்கூடிய புண்ணு, சிறுநீர் ரொம்ப அதிகமா போறது, தாகம் அதிகமா இருக்கிறது, உட்காய்ச்சல் இருக்கிறது, இது போன்ற பிரச்சனை எல்லாம் ஈஸியாக சரியாகிடும். ஆம்பல் கிழங்க உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை பாலில் கலந்து காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடற்புண்ணு, வயிற்று புண்ணு, மூலம், இது போன்ற பிரச்சனைகள் ஈஸியாக சரியாகிடும். ஆம்பல் பூ 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கிட்டு அதை 250 ml அளவிற்கு தண்ணீரில் போட்டு 125 ml ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி வச்சுக்கணும். அந்த மாதிரி வடிகட்டி அதில் ஒரு 30 கிராம் அளவிற்கு சர்க்கரையை சேர்த்து தேன் பதமாக காய்ச்சி காலையிலையும் சாயங்காலமும் 15 ml அளவிற்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூளை கொதிப்பு பிரச்சனை குறையுங்க, கண் நல்லா குளிர்ச்சி அடையும், இதய படபடப்பு குறையும். ஆம்பல் மலர்ல இருக்கக்கூடிய மகரந்த பொடியை உலர்த்தி விட்டு அதை நீர் விட்டு காய்ச்சி குடிச்சிங்கன்னா குடல் எரிச்சல், ரத்த மூலம், பெரும்பாடு, இது போன்ற பிரச்சனைகள் குறையுங்க. ஆம்பல் பூவிற்கு நீரழிவு சீராக்கக்கூடிய குணம் இருக்கு. ஸோ இது புண்களை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குங்க. முக்கியமா வெப்ப சூட்டால ஏற்படக்கூடிய கண் நோய்களை தீர்க்கும். ஆம்பல் பூவை பொறுத்த வரைக்கும் சர்பத்துல வந்து கூட வந்து செஞ்சு சாப்பிடலாம், அரைச்சி சர்பத் செஞ்சு கூட சாப்பிடலாம். கோடை காலத்துல வெப்பத்தால குழந்தைகளுக்கு சுடுகட்டி வருதுன்னு வைங்க. அள்ளி இலைகளையும் அவுரி இலைகளையும் சம அளவுல கலந்துகிட்டு அரிசி கழுவிய நீர்ல அதை வந்து போட்டு அரைச்சி அந்த கட்டிகள் மேல வந்து பூசிட்டு வந்தீங்கன்னா அந்த கட்டிகள் ஈஸியா வந்து உடையும், குழந்தைகள் சீக்கிரம் குணமடைஞ்சிருவாங்க. சிவப்பு ஆம்பல் இதழ்களோட செம்பருத்தி பூ இது இலைகளை வந்து சேர்த்து காய்ச்சி கஷாயம் வந்து செஞ்சு அதை வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் ஈஸியா வந்து குணமாகிடும். குடல் புண்ணு, வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, இது போன்ற எல்லா விதமான புண்களையும் ஈஸியா வந்து குறையும். இதய படபடப்பு பிரச்சனையும் ஈஸியா வந்து குறையும். இதயம் நல்ல விதமா சீராக வந்து துடைக்கும். சர்க்கரை நோயை சீராக வச்சுக்கொள்ள கூடத்துக்கும் இது வந்து உதவுங்க.